ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்ளூ கிச்சன். நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரோடு கடை சுண்டல். இது வந்து சுண்டல் மசாலாவும் சொல்லுவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். அது நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து பட்டாணி ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு தேவையானாலும் தண்ணி ஊற்றிலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4-5 விசில், இது 4-5 விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு வந்து பச்சையாக வந்து அரைக்கணும். மசாலா ஐட்டம் அதை அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 6-8 பல் பூண்டு தோல் உரிச்சது. சின்ன பீஸ் அளவு வந்து இஞ்சி, ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கட் பண்ண வெங்காயம், தக்காளி 2, இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பட்டாணி வந்து வெந்துடுச்சு, நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் மட்டும்தான் மசிக்கணும், ஒரு சிலது வந்து பட்டாணி அப்படியே இருக்கணும். நல்லா மசித்ததுக்கப்புறம் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை அரைச்சதை, பச்சை அரைச்சதை அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், காரத்துக்கு வந்து ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கரம் மசாலா தூள் கொஞ்சம், தனியா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சமாக கறியப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து இது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பட்டாணியிலும் போட்டிருக்க உப்பு பார்த்து போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை வந்து ஆட் பண்ணி கொதிக்க வைக்கணும். அதுதான் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காகுதோ அந்த அளவுக்கு திக்கானோடனே நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு இறக்குனீங்கன்னா மசாலா சுண்டல் வந்து ரெடி, ரோடு கடை மசாலா சுண்டல் ரெடி. இதுக்கு மேலே வந்து வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சையாக கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கார்ன் வந்து பொறிச்சு வச்சுருக்கோம், அது ஆட் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதேமாரி இந்த கிளைமேட்டுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.